கல்வி டிவி அஃபிஷியல் சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு இல்லையா, அந்த சேனலில் வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் இருக்கு. ஆனால் ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆப்பை வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க, டீக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு. டீக்ஷா ப்ளே ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அந்த தீக்ஷான்ற ஆப்பை பற்றி அந்த ஒவ்வொரு வீடியோலையும் அந்த சேனலில் அஃபிஷியல் சேனலில் வர ஒவ்வொரு வீடியோலையும் இந்த ஆப்பை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ என்னடா இது புதுசாக இருக்குது, என்ன ஆப் இது அப்படின்னு சொல்லிட்டு போய் உள்ளே பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு இனிஷியேட்டிவ். என்ன இதில் என்ன இருக்குது அப்படின்னா, சரி இதுக்கு இது வந்து ஒரு ஆப்பு, ஆண்ட்ராய்டு ஆப்பு. இந்த ஆண்ட்ராய்டு ஆப் போலவே ஒரு இன்னொரு ஃப்ரண்ட் ஹண்ட் இருக்குது இந்த ஒரு பிளாட்ஃபார்முக்கு. ஐ மீன் பிளாட்ஃபார்ம்னா என்னன்னு சொல்கிறேன், ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஆப், ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பு. இதே மாதிரி diksha.gov.in அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த இந்த அதாவது ரெண்டு முகப்புன்னு சொல்லுவாங்க, அதாவது கணினியை பற்றி தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க ரெண்டு முகப்பு. இது வந்து வெப் முகப்புன்னு சொல்லுவாங்க, வெப்சைட்ஸ் வெப்சைட் வழியாக அந்த தீக்ஷாவை வந்து ஆக்சஸ் பண்ணுறது. நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆப் மூலிமா ஆக்சஸ் பண்ணலாம், ரெண்டு வழியாக வந்து ஆக்சஸ் பண்ணலாம் இந்த இந்த பிளாட்ஃபார்ம்னா இந்த இந்த ஒரு இடத்த. ஸோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போய் பாரு அபவுட் பேஜில் வந்து போய் பார்க்கலாம். ஸோ அபவுட் பேஜில் போய் பார்த்தாக்கா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது இந்தியாவில் இருக்கிற இந்த எஜுகேஷனல் சம்மந்தப்பட்ட இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸ் நான் சொல்கிறது ஓகேங்களா. ஸோ அந்த கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸ் தான் நினைக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது என்சர்ட்டுன்னு சொல்லுவாங்க, நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த இன்ஸ்டியூட்டு, அப்புறம் சிபிஎஸ்இன்னு சொல்கிறாங்கன்னா அந்த போர்டு, அப்புறம் வந்து என்ஐஓஎஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பார்த்தியா, அதாவது நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்மோஸ்ட் எல்லா யூனியன், அதாவது ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட் போர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எல்லா ஸ்டேட் போர்ட்ஸும், ஸோ இது இவங்க எல்லாருமே சேர்ந்து இதை வந்து ஒரு ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்க, அவங்களோட சப்ஜெக்ட்ஸை வந்து இதில் வந்து ஆன்லைனில் வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா. ஸோ சப்போஸ் நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமே, இப்போ எக்ஸ்ப்ளோர்னு கொடுக்குறேன், எக்ஸ்ப்ளோர்னு கொடுத்தா என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமே. ஸோ இது வந்து என்ன கேட்குதுன்னா, என்ன போர்டு எந்த போர்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்இ அவள் என்செட், அதாவது நேஷ்னல் அந்த சிபிஎஸ்இ போர்டு, அப்படி இல்லைனா சிஎஸ்சிசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, ஐகாட்னு இருக்குது, என்ஐஓஎஸ்ன்னு இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ், ஆந்திரா, அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம், பீகார், ஸோ சத்தீஸ்கர், டெல்லி, கோவா, குஜராத், ஹரியானா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது, எல்லாம் மேக்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து கர்நாடகா, கேரளா, ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ஸ்டேட்டு எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்ஸுங்களும் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஸ்டேட் தமிழ்நாடுன்னு போவோம், என்ன வருதுன்னு பார்ப்போம். தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ், தமிழ்நாடு ஸ்டேட் செலக்ட் பண்ணிட்டேன். மீடியம் வந்து இங்கிலீஷாக தமிழான்னு கேட்குது, நான் தமிழ் போகிறேன். அடுத்தது வந்து கிளாஸ் எந்த கிளாஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது, நான் வந்து அதுக்கு வந்து நான் கிளாஸ் 11 செலக்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. கிளாஸ் 11 செலக்ட் பண்ணியாச்சு, இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா என்னவா போகிறீங்க, வெல்கம் டு தீக்ஷா, அதாவது இந்த கண்டென்ட்டை வந்து எப்படி நீங்கள் வியூ பண்ண போகிறீங்க, ஸ்டூடெண்ட்டாக வியூ பண்ண போகிறீங்களா, டீச்சராக வியூ பண்ண போகிறீங்களா, பேரண்ட்டாக வியூ பண்ணி போகிறீங்களா, அஃபிஷியலாக வியூ பண்ண போகிறீங்களா, இல்லை அதரை வேறு யாராவது எப்படி எந்த வகையாக வியூ பண்ண போகிறீங்க அப்படின்னா, சரி சப்போஸ் நான் டீச்சரை செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், டீச்சர்னு கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரோல் வந்து டீச்சர், ஸ்டேட்டு தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக் வந்து நான் வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் பா, அதனால் நான் செங்கல்பட்டுன்னு போட்டுக்கிறேன், சப்மிட் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிறுக்குத்தனமாக ஏதோ ஒன்று காட்டுது, இங்கே இது வந்து ஒரு பக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பிளாட்ஃபார்மில் வந்து இது செலக்ட் பண்ணாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது அது வந்து அந்த 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வந்து செலக்ட், ஓகே நான் 11th செலக்ட் பண்ணுவோம், கம்ப்யூட்டர் சயின்ஸை செலக்ட் பண்ணோமான்னு தெரில எனக்கு. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் செலக்ட் பண்ணலாம், ஸோ அதனால தான் அது எல்லாத்தையுமே காட்டுது. ஸோ நம்ம இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் செலக்ட் பண்ணுவோம், 11th செலக்ட் பண்ண ஞாபகம் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் செலக்ட் பண்ணதான் ஞாபகம் வரல. ஸோ இப்போ நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் செலக்ட் பண்ணுறேன்,
கம்ப்யூட்டர் சயின்ஸ் செலக்ட் பண்ணிட்டான். அதில் வந்து பப்ளிஷ்டு பை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ காட்டுது, ஒரு இன்னொரு ஃபீல்டு இருக்குது, அப்புறம் யூசர் டைப்பு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. அதான் இந்த அந்த முதல்ல ஆப்ஷன் கேட்டுச்சு இல்லையா, அந்த மாதிரியான ஆப்ஷன் தான் இதை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்கு, அந்த வால்யூம் 11th புக்கு வந்து இங்கே காட்டுது. பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த புக்குக்கு போகும் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ பாருங்க, அந்த கணினி அறிவியலோட அந்த புக்கு, இந்த அந்த அந்த புக்கோட கண்டென்ட் வந்து நீங்கள் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அது வந்து 2G, 3G, 4G மற்றும் 5G ஆகியவற்றின் பொருள் உங்களுக்கு தெரியுமா? என்ன இது, ஏதோ ஏன்ப்பா நான் புக்கு கிளிக் பண்ணேன், வேறு ஏதோ வருது. இதுவும் பக்கு பார்த்துக்கோங்க, இது வந்து ஒரு பக்கு. இது யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறதுங்களுக்கு தெரில, அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். முதல்ல நம்ம மெயின் மேட்ருக்கு வருவோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோஸ்ன்னு நான் கிளிக் பண்ணுறேன். ஆல் கிளிக் பண்ணுறதுக்கு அப்புறம் வீடியோஸ் கிளிக் பண்ணுறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த கணினி அறிமுகம் நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு சாப்டருக்கு உண்டான வீடியோஸ் தான் வந்து இங்கே வச்சுருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வீடியோ. இதில் என்ன 2G, 4G, 5G, இது என்ன அந்த ஓ அந்த முதல் தலைமுறை, அதை பற்றின ஒரு ஒரு இன்ட்ரொடக்ஷன் போல் இருக்குது. சரி ஓகே, அது பாருங்கள். நான் இது வந்து ரெண்டாவது சுட்டி கணினி அறிமுகம். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு. அந்த ஃபஸ்ட்டு சாப்டருக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வீடியோவாக நம்ம இருக்குதுன்னு நினைக்கிறேன், 5 வீடியோ கிட்டே இருக்குது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். கணிப்பொறியின் முதல் சுட்டியை கண்டுபிடித்தது யார்? கணிப்பொறியின் முதல் சுட்டியை டக்ளஸ் ஏஞ்சல்பர்ட் என்பவர் பில் இங்கிலீஷ் என்பவரின் உதவி. இருங்கப்பா கொஞ்ச நேரம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்டிவ்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். இந்த இன்ட்ராக்டிவில் வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி வந்து கொடுக்குறாங்க, பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பயிற்சி இருக்குது, இதுவும் வந்து பயிற்சி ஒன்று, இதுவும் வந்து பயிற்சி ஒன்றுனு போட்டிருக்காங்க. இது என்னன்னு தெரியல, ரெண்டுமே வந்து சேமா இல்லை ரெண்டுத்தையும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டிட வரை திட்டம், பிளாக் சட்டை போன்றவோட அச்சிட பயன்படும் வெளியீட்டு சாதனம் எது? இது வந்து வரைவியா மைபிச்சு வரைவின்னு செலக்ட் பண்ணுறேன். வரைவி செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஓகே, ஸோ அதான் இது இந்த குவிஸ்ஸு மாதிரி, அதான் உங்களோட அந்த இதுவாக வந்து கொஸ்டின்ஸ் மாதிரி, கொஸ்டின்ஸை வந்து இது பண்ணுறதுக்கோசரம் இந்த இன்ட்ராக்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க. அடுத்து வந்து டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த டாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை, ஃபஸ்ட்டு சாப்டருக்கு வந்து எதுவும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டருக்கு வந்து இன்ட்ராக்டிவில் கொஸ்டின்ஸ் வச்சுருக்காங்க. அது அடுத்தது வந்து வீடியோஸில் வந்து செகண்ட் சாப்டருக்கு என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். எண் முறைகள்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக இது பேர் வந்து ஓகே, இதை நான் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு கொடுத்துட்டேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த இன்ட்ரடக்ஷனில் வந்து அதாவது உங்களுக்கு வீடியோ இருக்குது, இன்ட்ராக்டிவாக வந்து நீங்கள் அந்த குவிஸ் அட்டன் பண்ணலாம், அந்த அதுக்கு வந்து அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அப்புறம் டாக்ஸ் வந்து வேறு ஏதாவது டாக்குமெண்ட் வச்சுருந்தாக்கா டாக்ஸ் வந்து வரும். ஸோ இப்போ நான் ஆளுன்னு கொடுக்குறேன்னா எல்லாமே வந்துடும், அதாவது ஃபஸ்ட்டு சாப்டருக்கு உண்டான எல்லா இன்ட்ராக்டிவ்னா இன்ட்ராக்டிவ், இது அந்த டாக்ஸ்னா டாக்ஸ் எல்லாமே வந்து இதில் இது. எனக்கு வந்து ஒரு க்யூரியஸாக இருந்துச்சு, சரி ஓகே இது வந்து இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுறாங்க, இவ்வளோ டேட்டாலாம் வந்து கலெக்ட் பண்ண போகிறாங்க, பேக்ஹெண்ட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோர்ஸை வந்து நான் ஓப்பன் பண்ணேன். ஸோ சோர்ஸை ஓப்பன் பண்ணும்போது இது வந்து எந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கும் வந்து யூஸ் பண்ணல. இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த வெப்பேஜ் இந்த சோர்ஸ் கோடை பார்த்தீங்கன்னாவே இதுதான் அந்த வெப்பேஜோட HTML சோர்ஸு. ஓகேங்களா, ஸோ இந்த HTML சோர்ஸை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெப்பில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து ஹேண்ட் ரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹேண்ட் ரிட்டன் வெப்சைட்டுக்கும் அதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு டெவலப் பண்ண ஒரு வெப்சைட்டுக்கும் உங்களுக்கு நிறைய வித்தியாசம் தெரியும். ஸோ இதை பார்க்கும்போதே தெரியுது இது வந்து ஒரு ஹேண்ட் ரைட்டன் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சரி ஓகே, ஹேண்ட் ரைட்டனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இன்புட் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஒரு சில இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா
அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இது இந்த இந்த கிளவுட் ஸ்டோரேஜ் யூஆர்எல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 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 ஃபீல்ட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஃபீல்டுக்கு வந்து வேல்யூ எங்கெங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வெப் யூஆர்எல்லாம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இது எங்கே ரன் ஆகுது, எந்த ஒரு எந்த ஒரு எங்கே ரன் ஆகுது, என்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது யூஸ் பண்ணுது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே இது வந்து ஸ்டோரேஜ்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸ்டோரேஜ்னா இது வந்து S3. ஓகே ஆமாம், இது வந்து S3 யூஸ் பண்ணுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் S3. அப்புறமா வந்து இது வந்து AWS தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க, AWS தான் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து Windows.net அப்படின்னா வந்து Azure பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். Windows.net அப்படின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அசூரில் வந்து அசூர்லேயும் வந்து ஸ்டோரேஜ் வச்சுருக்காங்க. ஸோ AWS S3லேயும் வந்து ஸ்டோரேஜ் வச்சுருக்காங்க. அப்புறம் அவங்களோட பப்ளிக் அட்ரஸ்லேயும் வந்து வச்சுருக்காங்க. இதுதான் வந்து இந்த இகே ஸ்டெப்புன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இகே ஸ்டெப்பு தான் வந்து எனக்கு சந்தேகமாக இருக்குது. இந்த இகே ஸ்டெப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமே. ஸோ S3னா தெரிஞ்சிடும், இது வந்து ஒரு ஸ்டோரேஜ்னாக்கா உங்களுக்கு டேட்டா வந்து ஒரு 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 லொக்கேஷனில் வந்து வச்சுருக்காங்க, ஒரு ஸ்டோரேஜ் ஒரு கிளவுடு ஒரு கிளவுட் என்விரான்மெண்ட்டில் வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து அப்போ வந்து என்ன ஆகும்னா, இந்த வெப்பேஜ் லோட் ஆகும் போது முதல்ல அந்த S3.api South 1 அமேசான் நியூ AWS இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து அநேகமாக இந்தியாவோட சவுத் ஜோன் மும்பையில் இருக்கிற ஒரு ஒரு கிளவுட் என்விரான்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இகே ஸ்டெப் பப்ளிக் ப்ராட் இந்த யூஆர்எல் வந்து ஃபஸ்ட்டு ஹிட் பண்ணுன்னு சொல்லுது. இந்த யூஆர்எல் ஹிட் ஆகலைனா இந்த இடத்துல இப்போ உங்க இகே பப்ளிக் ப்ராட் கிளவுட் அந்த யூஆர்எலுக்கு போ, இதுவும் வந்து ஹிட் ஆகலைன்னா அசூர் கிளவுடில் இருக்கிற அந்த யூஆர்எலுக்கு போ அப்படின்ற மாதிரி தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து நம்ம பார்க்குறத வந்து பார்த்திங்கன்னா, இந்த இகே ஸ்டெப் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்க்கலாம். ஸோ இகே ஸ்டெப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமே. இகே ஸ்டெப் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கூகுளில் வந்து சர்ச் பண்ணுறேன். ஸோ ஓகே, ekstep.org அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வெப்சைட் தெரியுது. என்னென்னா அது இகே ஸ்டெப் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யார்ப்பா இவங்கெல்லாம், இகே ஸ்டெப் யாருப்பா அது? இங்கே பார்த்தீங்கன்னா, இன் த லேக் ஆஃப் ஆக்சஸ் டு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் மல்டி டைமென்ஷனல் ப்ராப்ளம். இட் இம்பேக்ட்ஸ் த லிவிங் மில்லியன்ஸ் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஆன் த டெய்லி பேசிக்ஸ். அப்படியா சார், ரைட்டு. இன் ரெஸ்பான்ஸ் நந்தன் நெல்கனி, ஆஹா, நந்தன் நெல்கனி தான் வந்து இந்த மல்டி டைமென்ஷனல் ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண போகிறாராமா, ரைட்டு. அப்புறம் ரோஹிணி நெல்கனி, ஸோ இவங்களாம் தான் இப்போ சேர்ந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண போகிறாங்க, பார்த்துக்கோங்க. யூகே ஸ்டெப் இவங்க தான் வந்து அதை வந்து இந்த இந்த இனிஷியேட்டிவ்க்கு பேக்கில் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. யூகே ஸ்டெப் நம்மளுக்கு வந்து அது முக்கியம் இல்லை, நம்மளுக்கு முக்கியம் என்னென்னா என்ன பிளாட்ஃபார்ம் அப்படின்றத கண்டுபிடி அதை தெரிஞ்சுக்கிறதுக்கோசம் தானே நம்ம இங்கே வந்தோம். ஸோ அது என்ன பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வேறு ஏதாவது ஹிண்ட் கிடைதான்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஓகே, தீட்சா கவர்மெண்ட்டு இது வந்து அதெல்லாம் வச்சுருக்காங்க, யூடியூப்லேயும் கனெக்ட் பண்ணுறாங்க, API கோசம் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிவைஸ் ப்ரொஃபைல் API அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு வச்சுருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா staging.opensunbird.org இது என்ன பார்க்க போகுது, ஓப்பன் சன்பேர்டு அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சுருக்காங்க, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டொமைனை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் நான் ஜஸ்ட்டு சர்ச் பண்ணுறேன். அப்போ பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா sunbird.org சொல்லிட்டு ஏதோ ஒன்று தெரியுது. என்னடா இது சன்பேர்டு, இதுதான் பிளாட்ஃபார்மாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்கும் போது, ஆமாம் இதுதான் வந்து அந்த பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியுது பார்த்தீங்கன்னா. ஸோ சன்பேர்டுனா என்னடா இது, சன்பேர்டுனா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இதை பற்றிலாம் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து படித்தேன். ஸோ இந்த சன்பேர்ட்னா என்ன அப்படின்றதுன்னா, இது ஜஸ்ட்டு வந்து ஒரு பேக்ஹெண்டு பிளாட்ஃபார்ம். அது பேக்ஹெண்டுனா என்ன, இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து அந்த வெப்சைட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா. வெப்சைட்டுனா அவங்க வந்து ஒரு இன்டர்நெட் இருக்குது, ஒரு வெப்சைட் என்னன்னா அதில் ரெண்டு பார்ட் இருக்குங்க. அது ஏதாவது புதுசாக தெரிஞ்சுக்கணும்னா புதுசாக வரவங்களுக்கு நான் சொல்கிறேன், ரெண்டு பார்ட் இருக்குது, ஒன்று வந்து ஃப்ரண்ட் எண்டு, இன்னொன்று வந்து பேக் எண்டு. அந்த ஃப்ரண்ட் எண்டு தான் வந்து நீங்கள் இந்த வெப்பேஜில் பார்க்குற விஷயம்லாம் வந்து ஃப்ரண்ட் எண்டுன்னு சொல்லுவாங்க. பேக் எண்டுன்றது வந்து அதுதான் வந்து அந்த சர்வர் வெப் சர்வரில்
நடக்கிற விஷயம் அதுதான் வந்து எல்லாமே ப்ராசஸ் பண்ணுவோம், எல்லாத்தையுமே பண்ணுறதெல்லாம் வந்து அதுதான். ஸோ அது மாதிரியான ஒரு பேக்கெண்டு தான் வந்து இந்த சன்பேர்ட் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த சன்பேர்ட் அப்படின்னா ஸோ யார் யாரெல்லாம் டெவலப் பண்ணுறாங்கன்னா பார்த்தீங்கன்னா அதை மறுபடியும் அந்த இகே ஸ்டெப் ஃபவுண்டேஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, அந்த இகே ஸ்டெப் தான் வந்து இதை வந்து டெவலப் பண்ணுறாங்களாம். ஓகேங்களா, டு ஃபுல்ஃபில் எஜுகேஷன் மிஷன் அப்படின்றாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி இது வந்து என்ன அப்படின்னா இதை இதை இந்த அந்த அந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, அந்த சன்பேர்டில் என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அப்புறம் வந்து சாஃப்ட்வேர் லைசன்ஸ் பார்ப்போமே, சாஃப்ட்வேர் லைசன்ஸ் எப்படி இருக்குது, என்ன என்ன சொல்கிறாங்க சாஃப்ட்வேர் லைசன்ஸ் அப்படின்னு சொன்னால், ஓகே மிட் லைசன்ஸ் எம்ஐடி வந்து ஒரு ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் லைசன்ஸ் தான் இது, எம்ஐடின்றது வந்து ஒரு ஃப்ரீ லைசன்ஸ் தான். ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து இது சோர்ஸ் கோடோ வந்து ஓப்பனில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ எங்கே ஓப்பனில் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்ப்போமே, இங்கே கிட் டிஸ்கஷன் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்கன்னா, கிட்டு தான் வந்து அந்த சோர்ஸ் கோடை வந்து பார்க்குறதுக்கு உண்டான ஒரு வழி அந்த டிஸ்க். ஓகே ஓகே கிடச்சி வச்சு பாருங்கள், கிட்டில் கிட்டப்பில் தான் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட் வந்து கிட்டப்பில் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சன்பேர்டுன்னு போனீங்கனாக்கா ஓகே இதுதான் வந்து அவங்களோட அந்த பிளாட்ஃபார்மோட எல்லா சோர்ஸ் கோடும் வந்து இங்கே கிடைச்சிது. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் இந்த இதில் வந்து என்ன ரெப்பாசிட்ரியெல்லாம் பார்க்கலாமே, என்னென்ன இருக்குது ரெப்பாசிட்ரின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிறைய அந்த டெவாப்ஸ் பற்றின ரெப்பாசிட்ரி எல்லாம் கூட இருக்குது இதில், நீங்கள் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. செட்டிங் அப் சன்பேர்ட் அதாவது இன்ஸ்டால் த ஃபுல் வெர்ஷனுக்கு வந்து ப்ரீ ரிக்வஸ்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் பர்மிஷன் வந்து எல்லா சர்வர்லையும் இருக்குமா, அப்புறம் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அட்மினிஸ்ட்ரிங் அண்ட் டிபக்கிங் லினக்ஸ் சிஸ்டம். உங்களுக்கு இந்த இதில் சன்பேர்டுன்ற இந்த ஒரு பேக்கெண்டை அதாவது இந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்ஸ்டால் பண்ணணும்னா உங்களுக்கு லினக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்கர் பற்றி தெரிஞ்சிருக்கணும், குபர்நெட்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும், கண்டெய்னர் சர்வீஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ ரைட்டு இருக்கட்டும், அதெல்லாம் கூட இருக்கட்டும், என்ன ஆர்கிடெக்சர் எப்படி அதுதானே முக்கியம் நம்மளுக்கு, நம்மளுக்கு தேவையா இப்போ நம்ம இதெல்லாம் எதை நோண்டிகிட்டு இருக்கோம்னா பேக்கெண்டு. ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த சோர்ஸை ஓப்பன் பண்ணும்போது பேக்கெண்ட் என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்துச்சு. ஓகே பேக்ஹேண்ட் வந்து தெரிஞ்சிருச்சு, பேக்ஹேண்ட் தெரிஞ்சிட்டு பிறகு அதை பற்றின ஆர்கிடெக்சர் தெரியாமல் போயிடுவோமா, ஆர்கிடெக்சர் எப்படி என்ன எப்படி வந்து இது பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அதை வந்து இங்கே பார்ப்போம், ஆர்கிடெக்சர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் ஆர்கிடெக்சர்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டி இருக்கு, இந்த பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்காங்க டெக்னிக்கல் ஆர்கிடெக்சர் டயக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ஆர்கிடெக்சர், அதாவது இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே, அது வந்து ஜாவாவோட ரெஸ்ட் ஏபிஐ கோசரம் யூஸ் பண்ணுறது, ஜாவாலேயும் ஸ்காலாலேயும் யூஸ் பண்ணுவாங்க அது இந்த ப்ளேன்னு சொல்லிட்டு, அக்கான்ற மிடில் வேறு, ஃபயர் பேஸு, கசன்ற, நோட் ஃபோர்ஜே எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஃப்ளாங்க்கு ஸ்பார்க்கு எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸு. ஓகேங்களா, ஸோ இதுவும் வந்து ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸு ரைட்டு பாருங்கள். ஸோ ஃப்ரண்ட் எண்டு வந்து ஆங்குலரு, அடுத்து வந்து மைக்ரோ சர்வீசஸ் அது வந்து நோடு ப்ளே. ஓகே ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆர்கிடெக்சர், இதெல்லாம் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கோடு வேணும்னா இந்த ப்ராஜெக்ட் இந்த கோடு வந்து போய் பார்க்கலாம். ஸோ ஆமாம் இந்த டேட்டாவை தான் நான் காமிக்கணும்னு நினச்சேன். ஸோ அங்கே பாருங்கள் இந்த சன்பேர்டுன்ற ப்ராஜெக்ட் வந்து உருவாக்குறதுக்கு மெயின் காரணம் வந்து இந்த தீக்ஷான்ற விஷயந்தான். ஓகேங்களா, இந்த தீக்ஷான்ற ஒரு 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 இனிஷியேட்டிவ்னால தான் வந்து இந்த சன்பேர்டுன்றதை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க, இந்தியன் நேஷ்னல் ஸ்கூல் எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம் தீக்ஷா இஸ் அ இனிஷியேட்டிவ் ஆஃப் நேஷ்னல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை வந்து அப்புறம் இந்தியா தென் கண்டன் சோர்ஸிங் கான்ட்ரிபியூஷன் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க போல இருக்கு. ஓகேங்களா, தீக்ஷா ஓகே இதில் சொல்கிறாங்க, சன்பேர்ட் ஈடி தான் வந்து அந்த தீக்ஷா அப்படின்ற அந்த அந்த வெப்சைட்டை வந்து
பில்டிங் பவர் பண்ணுது, அதாவது அந்த விஷயத்த வந்து இதுதான் வந்து ரன் ஆகுது, பேக் எண்டில் வந்து இதுதான் ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா விங் ஸ்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபோசிஸில் விங் ஸ்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று இருக்கான். ஓகே, இன்ஃபோசிக்ஸ் லெக்ஸ், ஓகே இன்ஃபோசிக்ஸ் லெக்ஸுன்றது தான் வந்து இன்னொரு இதே மாதிரி தீக்ஷான்ற விஷயம் வந்து இன்ஃபோசிஸ் உள்ளே வந்து நடக்குது போல இருக்குது. உள்ளே வந்து ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுருக்காங்க போல இருக்கு. இன்ஃபோசிக்ஸ் லெக்ஸ் இஸ் ஏ பிளாட்ஃபார்ம் டெவலப்டு பை இன்ஃபோசிஸ் லிமிடெட். ஓகே, ஸோ அதுதான் அது இந்த சங்வேர்டு தான் வந்து அந்த லெக்ஸ்ன்றதுக்குள்ளேயும் வந்து ரன் ஆகிட்டுருக்கு.